அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் த்ரீயில் ஃபஸ்ட் கேம் ஸோ ஃபஸ்ட் கேம் வந்து விதித் குஜராத்திக்கும் அதிபன் பாஸ்கரனுக்கும் நடந்தது இதில் ஒயிட் பீஸ் வந்து விதித் வச்சுருந்தாரு அதிபன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் இருந்தாங்க ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேரிங் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட விதித் குஜராத்தி வர்சஸ் அதிபன் கேம்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த கேமும் இதுதான் ஸோ சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ப்ரெக்னென்ட் தான் கேம் அவர் வின் பண்ணியிருப்பார் அண்டு இட் இஸ் ஃப்ரம் ஏ ஈக்குவல் பொசிஷன் அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிபனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அட்டாக்கிங் பிளேயர் தான் அவருக்கு வந்து செல்ல பேராக வந்து பீஸ்ட்னு கூட இங்கிலீஷில் வந்து பீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதிபன் த பீஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இது டீட்டெயில்டாக அனலைஸ் ஸ்கூலில் போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இன்னொன்னுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை உங்களுக்கு உங்கள் செஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லை இல்லைனா வந்து மெம்பர்ஷிப் ஆஃப் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் அமேசானோட பர்ச்சேஸ் இப்போ கூட உங்களுக்கு அமேசான் ப்ரைமோட இது வருது டே வருது ஸோ அப்போ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் நம்மளுடைய லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாக்கா இட் வில் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நம்ம சேனலுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ விதித் வந்து இங்கே கேம் வந்து டி ஃபோர் ஓப்பன் பண்ணுறார் ஓகேவா ஸோ டி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் ஸோ எல்லாமே வந்து காமனான மூவ்ஸ் தான் ஸோ சி ஃபோர் ஜி சிக்ஸ் ஓ தட் இஸ் நாட் எ ஜி சிக்ஸ் ஸோ ஜி சிக்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னா நம்ம ராஜ இந்திய தடுப்பாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுதான் வந்து இந்த மூவ் ஆர்டரை குறிக்குது சப்போஸ் நீங்கள் அந்த அந்த இண்டியன் டிஃபென்ஸ் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை அப்படின்னா மேலே நான் ஃபஸ்ட்டு லிங்க்கே அதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மொத்தம் ஒரு நாலஞ்சு கார்டு வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டில் உங்களுக்கு கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஜி சிக்ஸ் ஜி த்ரீ அண்ட் பெஸ்ட்டு வே டு ஃபைட் தி கிங்ஸ் இண்டியன் அதாவது கிங்ஸ் இண்டியனை வந்து சிறந்த முறையில் நீங்கள் வந்து அதை வந்து அழகான முறையில் கையாளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ விதி சூஸ் பண்ணியிருக்கிற வேரியேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னால் இது வந்து மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் பிளேயரை வந்து அவுட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொண்டு போகிற மாதிரி ஏன்னா கிங்ஸ் இண்டியன் பிளேயர் வந்து இந்த மூ எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் கிங்ஸ் இண்டியனுக்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஷடோ வேரியேஷன் போகலாம் ஸோ இது வந்து கிங்ஸ் இண்டியனில் ஃபேன்ஷடோ வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிஷப் ஜி செவன் அஸ்பர்த பிளான் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பிஷப்பை ஃபேன் கெடோ பண்ணிட்டாங்க ஸோ பிஷப் ஜி டூ பிளாக் கேசல்ஸ் நைட் சி த்ரீ டெவலப்பிங் மூ டி சிக்ஸ் ஸோ டி சிக்ஸோட ஐடியா என்ன நம்ம வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி கேமில் எதர் சி ஃபைவ் ஆர் இ ஃபைவ் வந்து நம்ம உள்ள புஷ் பண்ணுவோம் அதுக்காக தான் வந்து இந்த டி சிக்ஸ் அதே மாதிரி ஒயிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வரும்போது நம்மளுடைய பான்ஸை வந்து சாரி நம்மளுடைய பீசஸை த்ரெட்டன் பண்ணக்கூடாது அதுக்காக வந்து டிஃபெண்டிங் மூ வந்து டி சிக்ஸ் ஆடியே ஆகணும் நைட் எஃப் த்ரீ அதர்வைஸ் என்னாகும் அப்படின்னா இன் சம் வேரியேஷன்ஸில் என்ன ஆகும் உங்களுக்கு இந்த சப்போஸ் டி சிக்ஸ் ஆடலாம் இ ஃபோர் வில் பி அலவுடு இல்லையா ஸோ இ ஃபோர் வரும் அதுக்கப்புறமா இ ஃபைவ் கூட சம்டைம்ஸ் வரும் அப்போ நைட் எஃப் டூ சாரி நைட் எஃப் டூ இஎயிட் நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கே ப்ரொஃப்ளாக்சஸ் இந்த மாதிரி ஆடுறாங்க நைட் எஃப் த்ரீ டெவலப்பிங் நைட் சி சிக்ஸ் அனது டெவலப்பிங் மூ கேசல்ஸ் ஸோ வந்து இப்போ விதித்து வந்து கேசல் பண்ணிட்டார் கிங் சைடு ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸோட ஐடியா என்ன சம்டைம்ஸ் என்ன எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ரூக் டு பி எயிட்டு ஃபாலோ அப் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ பார்க்கலாம் பிஷப் எஃப் ஃபோர் ரூக் பி எயிட் ரூக் பிகேட்டோட ஐடியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் பண்ணுது நைட்டு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இந்த டயக்னல் வந்து கொஞ்சம் வல்னரபுளாக இருக்கும் ஏன்னா பிஷப்பை வந்து ஃபேன் கார்டோ பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால ஸோ அதனால் வந்து டூ பர்பஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு ஃப்யூச்சரில் நமக்கு நமக்கு வந்து இந்த பிஷப் வந்து எங்கேயாவது நமக்கு அட்டாக் பண்ணணும் டிஸ்கவர் அட்டாக் ஏதாவது வரும் இல்லை நம்ம நைட்டு பின்னாகும்ன்ற மாதிரி அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ரூக்கை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து யூ வாண்ட் டு பிளே தி மூ பி ஃபைவ் ஸோ அதனால் வந்து இங்கே ரூக் பி எயிட் வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு மூ ஸோ ரூக் சி ஒன் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இங்கே எப்படியும் வந்து சி ஃபைல் தான் ஓப்பன் ஆக போது ஐ வாண்ட் டு புட் மை ரூக் ஆன் சி ஃபைல் ஸோ சி ஃபைலில் ஒரு இன்டைரக்டாக வந்து சின்ன ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ரூக் சி ஒன் ஹெச் சிக்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஜி ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்குள்ளே டி ஃபைவ் இஃபை கவுண்ட் அட்டாக்கிங் ஸோ கவுண்ட்ரு அட்டாக் பண்ணும்போது நீங்கள் சாரி ஸோ கவுண்ட்ரு அட்டாக் பண்ணும்போது நீங்கள் பிஷப்பை நீங்கள் சிம்பிளாக ட்ரா பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் அந்த கேப்சர் அந்த இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாவது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பான் வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் ஸோ இது மாதிரி காரணத்தினால அவர் பிஷப் டி டூ ஆடுறாரு ஸோ ரொம்ப பொறுமையாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய இம்பாலன்ஸை க்ரியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிஷப் டி டூ ஆடுறாரு ஸோ நைட் டி ஃபோர் உள்ளே வராங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கேப்ச்சர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் என்னென்னா மேபி அவர் அந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்கும் ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னால் பிஷப் ஆக்டிவேட் பண்ணிப்பார் ஸோ அது வந்து ஒரு சின்ன நோட் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கணும் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது உடனே கேப்சர் பண்ணி விட்ருவாங்க அதை கேப்சர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ வந்து இந்த மாதிரி பான் உள்ளே வந்து உங்களுடைய நைட்டை டிஸ்லார்ஜ் பண்ணணும் ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஜிக்கலான ஸ்கொயர்ஸே கிடையாது ஒன்று வீட்டுக்கு போகணும் அதர்வைஸ் நீங்கள் முன்னாடி தான் போகணும் ஸோ முன்னாடி போனீங்கன்னா மேபி அவர் கேப்ச்சர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிஷப்போட ஐஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கோம் ஈவன் இஃப் யூ என்ன சொல்கிறது பிளாக் ப்ளேயர் வந்து இந்த பானை லாஸ்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஹீ வில் ஹேவ் சம் காம்பன்சேஷன் ஏன்னா அந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும் இதுதான் விஷயம் இந்த இடத்துல நைட் டி ஃபோர் அடுத்து நைட் இ ஒன் சி ஃபைவ் ஸோ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் இ ஒன் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் டெவலப்பிங் மூவ் ஸோ என்ன அண்டர் டெவலப்பிங் மூன்னால் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் பீஸை வந்து கீழே கொண்டு போயிட்டார் பேக் ரேங்க் கொண்டு போயிட்டார் ஸோ இங்கே வந்து லாஜிக்கலான மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் இன்னும் ரூக்கை வந்து நீங்கள் வந்து இஃபைல் கொண்டு வரலாம் ஸோ அடுத்து நீங்கள் மேபி பிஷப்பை டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சீஃபை ஆடுறாரு ஸோ அதனால் இது இதை விட அது கொஞ்சம் பெட்டர் மூவாக இருந்திருக்கலாம் பட் அவர் விளையாண்ட மூவும் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டி கேப்ச சி சிக்ஸ் பி கேப்ச சி சிக்ஸ் இ த்ரீ அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்குக்கு சென்டர் வந்து சூப்பராக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் இது வந்து ஒரு சின்ன வீக்னஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஓப்பன் ஃபைல் இருக்குது இந்த பான் என்ன பான் பேக்வர்ட் பான் ஸோ அதனால் வீக்னஸ் அஸ் வெல் அஸ் அட்வான்டேஜ் இ த்ரீ கிக்கிங் தி நைட் த நைட் இஸ் டிஃபெண்டிங் சி சிக்ஸ் ஸோ அதுதான் வந்து ஐடியா ஒன்ஸ் நைட் போனதுக்கப்புறம் நம்ம அந்த பானை கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ பிஷப் கேப்சர் சி சிக்ஸ் கிவிங் அப் சி சிக்ஸ் சி பான் ஃபார் தி பி பான் ஸோ ரூக் கேப்சர்ஸ் பி டூ நைட் டி த்ரீ அட்டாக்கிங் தி ரூக் ரூக் பி எயிட் ஸோ அந்த வேலை முடிஞ்சிச்சு திரும்ப போயிட்டார் ஸோ பிஷப் டூ ஜி டூ சேம் ஹெச் ஃபைவ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் டு டி ஃபைவ் பிஷப் டு பி செவன் ஸோ ஃபைனலாக வந்து அவர் பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அடுத்து பிஷப் டு சி த்ரீ ஆடுறாங்க ஸோ இங்கே வெரி லாஜிக்கல் ஏன்னா இந்த டி டூவில் இருக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் சி த்ரீல இந்த பிஷப் வந்து இஸ் டூயிங் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த பான் வந்துடுற முன்னாடி போணுச்சு அப்படின்னா சம்ம டாக்டிக்கல் ஐடியா இருக்குது வி கேன் வின் அ பான் ஹியர் ஸோ அது மாதிரி ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிடுவார் ஆக்சுவலாக இந்த ஒரு பிளண்டர் தான் வந்து கேமையே காஸ்ட் பண்ணியிருக்கு அவருக்கு ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு பானை வந்து இ ஃபோர் புஷ் பண்ணிட்டாரு அண்டு இ ஃபோரோட டிஃபெண்டர் யார் நைட்டு இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நைட்டை வந்து பிஷப்பால் கேப்சர் பண்ணும்போதோ இல்லை நைட்டால் பிஷப்பை கே இது நைட்டை கேப்சர் பண்ணும்போதோ இது வந்து கம்மிங் வித் டெம்போ ஏன்னா இது செக்கோட வரும் இது பிஷப் கேப்சர் பண்ணும்போது நம்ம குயின் அட்டாக் பண்ணுறோம் ஸோ இங்கே விதித் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் எஃப் சிக்ஸ் ஆடுறாரு ஸோ பிஷப் எஃப் சிக்ஸ் அடுத்து பான் அந்த பிஷப் கேப்டஸ் இஃபோர் ஒரு பான் லாஸ் ஆயிடுச்சு இங்கேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பான் சென்டர் பான் அப்படின்றதுனால அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு ஸோ பொசிஷனில் வந்து லாங் டர்ம் வீக்னஸஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இங்கேயும் இவருக்கும் வீக்னஸ் இருக்குது எல்லாமே ஐசோலேட் ஆகிருக்கு ரெண்டு பான்மே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சிக்ஸும் ஐசோலேட் ஆகிருக்கு ஆனால் இவர் ஆல்ரெடி வந்து அதை பிளாங்கேட் பண்ணி அழகாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ஸோ பட் இந்த இடத்துல இந்த பிளண்டருக்கு பதில் என்ன மூவ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஸோ நைட் டு ஜி ஃபைவ் இஸ் த லாஜிக்கல் மூவ் ஸோ குயின் ஏ ஃபோர் அடுத்து இ ஃபோர் நைட் டேக்ஸ் எஃப் சிக்ஸ் வித் செக் பிஷப் கேப்சஸ் எஃப் சிக்ஸ் நைட் எஃப் ஃபோர் ஹெச் ஃபோர் குயின் ஏ த்ரீ பிஷப் இ ஃபைவ் ரூக் டி ரூக் எஃப் டி ஒன் குயின் எஃப் சிக்ஸ் சி ஃபை ஸோ இது மாதிரி உங்களுக்கு கேம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம் கம்ப்ளீட்டாக வந்து ஈக்குவலஸ் ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு ரூக் ரெண்டு ரூக் இருக்குது ரெண்டு மைனர் பீசஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த என் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு என் கேம் தான் ரெண்டு பேருக்குமே ஸோ அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் இன்ஸ்டட் ஆஃப் இ ஃபோர் இங்கே நைட் ஜி ஃபைவ் வந்து ஆடி இருந்திருக்கலாம் ஸோ ஸோ இ ஃபோர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளண்டர் நடந்தது இல்லையா ஸோ இதே நம்மள பிஷப் கேப்சஸ் இ ஃபோர் அதுக்கப்புறம் ஹெச் ஃபோர் ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படி ஹெச் ஃபோர் வந்து புஷ் பண்ணுறாரு ஸோ தட் நம்ம எதாவது வந்து க்ரியேட் பண்ணணும் தான் அவரோட ஐடியா கிங் சைடில் ஸோ ரூக் பி ஒன் பிஷப் டு ஜி செவன் பிஷப் டு ஜி டூ ரூக் இஎயிட் ஸோ ஃபைனலாக ரூக் இஎயிட் டெவலப் பண்ணுறாரு ஸோ முன்னாடியே அந்த பா இந்த பீஸை வந்து டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ குயின் ஜி ஃபோர் ஹெச் கேப்சஸ் ஜி த்ரீ எஃப் கேப்டஸ் ஜி சாரி நாட் நாட் எஃப் கேப்டஸ் ஜி த்ரீ ஹெச் கேப்டஸ் ஜி த்ரீ ஸோ இங்கே நீங்கள் எஃப் கேப்சஸ் ஜி த்ரீ ஆடலாம் ஆடுனீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு வீக்னஸ் நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னு அர்த்தம் இப்போ தான் நம்ம வந்து டி சிக்ஸ் வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு இ த்ரீயில் ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகிருக்கும் ஸோ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஷப் கேப்டஸ் டி ஃபைவ் ரூ கேப்சஸ் பி எயிட் குயின் கேப்சஸ் பி எயிட் பிஷப் கேப்டஸ் டிஏ டி ஃபைவ் குயின் பி சிக்ஸ் அட்டாக்கிங் தி வீக்னஸ் குயின் எஃப் த்ரீ டிஃபெண்டிங் நைட் ஜி ஃபைவ் பிஷப் கேப்டஸ் எஃப் செவன் வித் செக் கிங் அச் சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமான பொசிஷன் மாதிரி தெரியும் பிளாக்குக்கு பட் இட் இஸ் ஈக்குவல் பொசிஷன் கிங் எச் சைட் பிஷப் இ எயிட் போக முடியாது அதுக்காக தான் மெயினாக அந்த மூணு அவங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இங்கே பிஷப் இ எயிட் போனீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னு பாருங்கள் சாரி பிஷப் இ எயிட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம ஆட முடியாது சார் ஜஸ்ட் அ சகேன் ஸோ கிங் கிங் டூ ஹெச் எயிட் வந்து நம்ம போனோம் இல்லையா ஸோ கிங் டு ஹெச் எயிட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா குயின் டூ டி ஃபைவ் ஸோ குயின் டு டி வந்து இந்த பிஷப்பை வந்து நம்ம டிஃபண்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இடத்துல இந்த இடத்துல ஒரு முக்கியமான மூவ் இந்த இடத்துல சப்போஸ் நம்ம வந்து பிஷப் கேப்டஸ் இஎயிட் ஆடணும் அப்படின்னு சொன்னாக்கா குயின் இஸ் ஹேங்கிங் ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை இதுதான் நான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன் சரியாக பார்க்காம சரி ஸோ இங்கே வந்து நமக்கு குயினை வந்து ஹேங்கிங்கில் இருக்குன்றதுல ஃபஸ்ட்டு நம்ம குயினை மூவ் பண்ணிக்கணும் ஸோ குயினை மூவ் பண்ணி அந்த பிஷப்பையும் டிஃபண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குயின் டூ டி ஃபைவ் சாரி ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை ஸோ குவீன் டி ஃபைவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குயின் டேக்ஸ் இ த்ரீ செக் அலோவ் பண்ணுறீங்க கிங் ஜி டூ அடுத்து நைட் டேக்ஸ் எஃப் செவன் ஓகேவா ஸோ அடுத்து குயின் டேக்ஸ் எஃப் செவன் அண்ட் இட் இஸ் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஈக்குவல் பொசிஷன் தான் இந்த பிஷப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அட்டாக்கிங் அஸ் வெல் அஸ் ஃபார் டிஃபெண்டிங் ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே வீக்னஸ் இருக்குது ஏன்னா பான்ஸ்லாம் எல்லாம் ஆகிருக்கு ஒன்லி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டூ வேர்சஸ் ஒன் மெஜாரிட்டி வந்து கிங் சைடில் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான் ஸோ அதனால் எஃப் கேம்சஸ் ஜி த்ரீ ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வரணுமா அப்படின்ட்டு தான் அவர் ஹெச் கேம்சஸ் ஜி த்ரீ ஆடுறாரு ரெண்டாவது இந்த ஹெச் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம மேபி நம்ம பிஷப்லாம் ஒக்கேட் பண்ணிவிட்டு கிங்கை வந்து புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செக்மேட் பண்ணலாம் நீங்கள் தம்ணையில் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி ஒரு பொசிஷன் வந்து இங்கே வரும் இப்போது ஸோ குயின் ஏ ஃபை அதுக்காக தான் வந்து ஹெச் கேம்சஸ் ஜி த்ரீ ஆடி இருக்கிறாரு த குயின் ஏஃப் ஐ ரூக் பி த்ரீ ரூக் பி த்ரீ ஆன உடனே நமக்கு வந்து ஒரு டவுட் வரும் நம்ம ஏன் வந்து இந்த ஃப்ரீ பானை கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா அனதர் பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் எஃப் பி ஒன் என்ன இப்போ இதில் என்னென்னா என்னங்கன்னா இந்த ரூக் இந்த ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை பின் பண்ணியிருக்கு ரூக்கோட ஏன்னா ரூக் இஸ் டிஃபெண்டிங் ஒரே ஒரு டைம் தான் அங்கே வந்து டிஃபென்ஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த காரணத்தினால இங்கே நீங்கள் அந்த மாதிரி ஆட முடியாது ஸோ மேபி நீங்கள் ஆடினாலும் இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் பட் என்னென்னா உங்களுக்கு ரூக் கேப்சர்ஸ் பி செவன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் அண்ட் யூ ஆர் லூசிங் தி கேம் ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி அவர் ஆடலை ஸோ பான் கிராபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஜாலியாக வந்து ஃப்ரீ பண்ணிருக்குன்னு சொல்லி கேப்சர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆடலை பிளண்டர் பண்ணலை ஸோ ஏற்கனவே ஒரு ப பண்ண பிளண்டருக்கு இன்னும் அவரால் வெளியே வர முடியல ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பிஷப் கேப்சர்ஸ் டி ஃபைன் ஆடுறாரு ஃபஸ்ட்டு ஸோ அடுத்து பிஷப் கேப்டஸ் டி ஃபைவ் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா நைட் சி செவன் வந்து விளையாடிருக்கிறாரு ஸோ நைட் சி செவன் அகைன் நமக்கு வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம குயின் கேப்டஸ் ஏ டூ இப்போ பாசிபிளாக இருக்குமோ ஏன்னு அந்த பிஷப் பின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஆடலாம் ஸோ குயின் கேப்டஸ் ஏ டூ அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா ரூ கேப்சஸ் பி எயிட் ரூ கேப்சஸ் பி எயிட் அடுத்து பிஷப் கேப்சஸ் இ சிக்ஸ் குயின் டேக்ஸ் இ சிக்ஸ் வித் செக்கு அடுத்து கிங் எச் எயிட் அண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன சேம் பிளான் ஸோ கிங் டூ ஜி டூ ரூக் பி ஒன் ஸோ ரூக் பி ஒன்னோட ஐடியானா நீங்கள் செக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கேப்ச்சர் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் வந்து நம்ம அதை பிளாக் பண்ண போகிறோம் பிளாக் ஹேடிங் ஸோ இந்த மாதிரி பிளாக் பண்ணும்போது யூ கேன் யூ கேன் சாக்ரிஃபைஸ் யுவர் ரூக் டு டிலே தி மேட் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னொரு டைம் வந்து இந்த நைட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம் சப்போஸ் அதுதான் ஆசையாக இருந்தது அப்படின்னா பட் இட் இஸ் மேட் இன் ஃபோர் ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சின்ன பசில் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரீப்பீங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட் தான் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஜஸ்ட்டு எந்த பீஸை வைத்து நீங்கள் செக் கொடுத்தாலும் அடுத்து ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து மேட் ஆக போகுது ஸோ குயின் டூ டி டூக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூ ரூக் ஹெச் ஒன் செக்கு இதுதான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க பிஷப்பாவில் பிளாக் பண்ணிங்கனாக்கா ரூக் டெக்ஸ் ஹெச் சிக்ஸ் வித் செக்கு கிங் ஜி செவன் ரூக் கேப்சஸ் ஜி சிக்ஸ் வித் செக்கு அடுத்து கிங் ஹெச் எயிட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு டூ வேஸ் இருக்குது மேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூ கேன் சூஸ் அ குயின் டூ ஜி எயிட் அதர்வைஸ் குயின் டூ ஹெச் த்ரீ ஸோ போத் ஸ்கொயர்ஸ் ஆர் மேட்டிங் ஸ்கொயர்ஸ் ஓகேவா ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி நம்ம ஆட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வர ஃப்ரீ பான் ஃப்ரீ பான் அப்படின்றது எப்போவுமே அது ஃப்ரீ கிடையாது இட் வில் காஸ்ட் யுவர் கேம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் பிஷப் கேப்சஸ் டி ஃபைவ் குயின் கேப்சஸ் ஏ டூ வந்து நாட் பாசிபிள் ஸோ அதனால் வந்து நைட் சி செவன் ஆடுறாரு ஏன் நைட் சி செவன் ஆடணும் அப்படின்னா இன் சம் வேரியேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க ரூக் டெக்ஸ் ரூக் டே ரூக் டேக்ஸ் ரூக் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இ சிக்ஸில் ஒரு வி என்ன சொல்கிறது டிஃபெண்டர் வந்து வெளியே போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பிஷப்டெக்ஸ் இ சிக்ஸ் பான்டெக்ஸ் அடுத்து குயின்டெக்ஸ் இ சிக்ஸ் அண்டு கம்ப்ளீட்லி வின்னிங் ஏன்னா நம்ம அடுத்து இந்த பானை அட்டாக் பண்ணுறோம் அடுத்து இந்த பானை வந்து வீக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நைட்டை உள்ளே கொண்டு வருவோம் ஸோ இப்படி வந்து கேம் வந்து ஈஸியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அதனால தான் இந்த நைட் சி செவன் மூ ரொம்ப டிஃபெண்டிங் மூ ரொம்ப தேவைப்படுற ஒரு மூவ் இந்த இடத்துல ஸோ பிஷப் சி சிக்ஸ் ரூக் கேப்சஸ் பி த்ரீ ஏ கேப்சஸ் பி த்ரீ ஸோ வந்து கன்சாலடேட் பண்ண வச்சுட்டார் அவரோட பொசிஷனை ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரூக் பிஐ டாட்றாரு ஏன்னா அந்த பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு பட் என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த சில மூ வந்து சூப்பராக பண்ணுவார் விதித் ஸோ ரொம்ப டிஃபெண்டிங் அதாவது கன்வீனியண்டாக டிஃபண்ட் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி ஃபோர் என்ன கன்வீனியன்ட்டாக நம்ம டிஃபன் பண்ணியிருக்கிறோம் என்னோடய நைட் இருக்குது அதோடய சப்போர்ட்டில் பி பானை புஷ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டுமோ ஸோ குயின் ஏ த்ரீ ஏன்னா வந்து இப்போது பானை வந்து நம்ம பானால குயின் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாரு நைட்டை அட்டாக் பண்ணுறாரு ஸோ நான் என்ன ஆட ஆடப்போகிறேன்னா ரூக் டு டி ஒன் ஸோ அடுத்து அடுத்த பானை அட்டாக் பண்ணுறாரு இப்படி மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கிறாரு பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த நைட் இஸ் டிஃபெண்டிங் த பான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் இஸ் டிஃபெண்டிங் தி நைட் ஸோ அடுத்து குயின் இஸ் டிஃபெண்டிங் தி ரூக் அதே மாதிரி இந்த இடத்துல குயின் வந்து ஒரு ஐடியல் டிஃபெண்டர் கிடையாது கண்டிப்பாக வந்து குயினை அவரை ரீரோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிஷப் வந்து இங்கே கொண்டு வரணும் ஸோ அதான் வந்து ஃபாலோப்பு ஏன்னா குயின் பி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சி ஃபோர் பான்லையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் பிஷப் எஃப் த்ரீ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சி ஃபோரை விட நமக்கு டி ஒன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால பிஷப் எஃப் த்ரீ இஸ் தி கீ மூ ஹியர் ஸோ குயின் சி டூ என்ன சொல்கிறது சின்ன ப்ரெஷர் அப்படியே வந்து செகண்ட் ரேங்க்கில் அப்படியே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிங் ஜி டூ பிஷப் எஃப் எயிட் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் டி ஃபோர் நைட் ஏ சிக்ஸ் அடுத்து குயின் ஏ செவன் ஸோ அட்டாக்கிங் த வீக்னஸ் ஸோ ரூகி இ எயிட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின் கேப்சஸ் ஏ சிக்ஸ் ஸோ அடுத்த பான் போயாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பான் போனதை உடனே புரிஞ்சிருக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா நமக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாசர் இருக்குது ஸோ இந்த பாசரை வந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப அதிகமாக விளையாட மாட்டாங்க சில மூவ்ஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிடுவார் கேமை ஸோ நைட் ஜி ஃபைவ் நைட் இ ஒன் அட்டாக்கிங் தி குயின் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டிஃபெண்டரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா ஸோ ரொம்ப சின்ன ட்ரிக்கு தான் பட் நீங்கள் இங்கே கம்ப்ளீட்டாக இக்னோர்லாம் பண்ண முடியாது இந்த மூவை ஸோ நைட் டேக்ஸ் எஃப் த்ரீ அண்ட் கேம் ஓவர் ஃபார் ஒயிட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா பீஸும் ஹேங்கிங்கில் இருக்குது நீங்கள் வந்து நைட்டை கேப்ச்சர் பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் சரி ஸோ மேபி நீங்கள் வந்து ரூக்கை டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க பட் நைட் வில் கோ பேக் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் பான் வந்து நம்ம ஈஸியாக பிளாக்கெட் பண்ணிக்கலாம் அண்ட் திஸ் பான் இஸ் டூயிங் வெ வெரி குட் ஜாப் ஏன்னா இந்த பானை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை பிளண்டர் பண்ணக்கூடாது இட் இஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது வின்னிங் கேம் தான் இது வித் இதுக்கு பட் கொஞ்சம் பொறுமையாக வந்து கரெக்டான மூவை ஃபாலோ பண்ணணும் அதனால் இந்த நைட் ஈவன் மூவை சூஸ் பண்ணுறாரு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுறாரு டைரெக்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணாமல் அவர் வந்து கவுண்ட்ரு அட்டாக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குயினி அட்டாக் பண்ணுறாரு பட் எஃப் த்ரீ பாயிண்ட்டையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் ஸோ குயின் எஃப்ஐ ஸோ அந்த எஃப் த்ரீ எஃப்ஐயில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது ஸோ அடுத்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் டூ சி சிக்ஸ் ஆடுறாரு இங்கே சில பேருக்கு ஒரு டவுட் வரும் நம்ம ஏன் வந்து குயினால் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குயினால் டிஃபெண்ட் பண்ணுறது எக்ஸலென்ட்டான ஒரு மூவ் ஏன்னா அந்த குயின் இஸ் நாட் ஓன்லி டிஃபெண்டிங் தி பிஷப் பட் ஆல்சோ அட்டாக்கிங் தி ரோக் ஸோ இந்த காரணத்தினால இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் ஆக்சுவலாக பட் இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த பிஷப் ஏன் நாம் நகர்த்தக்கூடாது ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது இந்த எஃப் செவன் பாயிண்ட் ஏன் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா இங்கே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன ட்ரிக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ குயின் ஹெச் த்ரீ செக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஸோ நாட் பிஷப் டூ டி ஃபைவ் பிஷப் சி சிக்ஸ் ஏன்னா வந்து நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறோம் ஸோ குயின் ஹெச் த்ரீ செக்கு அது அந்த ட்ரிக்கை மட்டும் பாருங்கள் கிங் ஜி ஒன் ரூக் டெக்ஸ் இ த்ரீ செக் ஈவன் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் எஃப் கேப்சஸ் இ த்ரீ குயின் கேப்சஸ் ஜி த்ரீ வித் செக் கிங் எஃப் ஒன் நைட் ஹெச் த்ரீ ஸோ த்ரெட்டனிங் மேட் ரூக் டி டூ டிஃபெண்டிங் குயின் கேப்சஸ் இ த்ரீ ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியேஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபென்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பீஸ் நிறையா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹோல் ரூக் வந்து அவர் அப்பில் இருக்கிறாரு அதேமாதிரி டூ பாயிண்ட்ஸ் வெர்சஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது பிஷப் இருக்குது நைட் இருக்குது ஆனாலும் வந்து இந்த இடத்துல கரெக்டான முறையில் வந்து ஒயிட் வந்து இதை கையாளணும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ரிப்பிட்டேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நைட்டும் குயினும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும் ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி பிஷப்பை வந்து அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரு ஸோ பிஷப் அந்த பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி நம்ம குயின் வந்து ஆடும்போது ஸோ இந்த எல்லா வாய்ப்புமே வந்து நமக்கு முறியடிக்கப்படுது ஸோ அதனால் இப்போ அகைன் நமக்கு வந்து ரூக் டு ஃபை ஆடுறாரு இந்த இடத்துல அகைன் நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் என்ன டவுட் அப்படின்னா இப்பயும் நம்ம வந்து குயின் செக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி டவுட் வரும் செக் கொடுக்கலாம் பட் தேர் இஸ் நோ ஃபாலோ அப்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் செக்கு கொடுப்புன்னு வச்சுக்கோங்களேன் குயின் செக் கிங் ஜி ஒன் இப்போ நீங்கள் அகைன் நம்ம ரூக் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பண்ணலாம் பட் நீங்கள் இப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் கொடுப்பீங்க செக் கொடுத்தீங்கனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் கிங் எஃப் ஒன் போகலாம் அதர்வைஸ் நீங்கள் பிஷப்பாலையும் பிளாக் பண்ணலாம் கிங் எஃப் ஒன் போனீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஒரு ஸோ இதுவுமே இதுவுமே கிடையாது ட்ரிக்ஸ் எதுவுமே கிடையாது சப்போஸ் நம்ம ஏன் வந்து இதில் கேப்சர் பண்ணும்போது கிங் எஃப் ஒன் போகாமல் பிஷப்பில் பிளாக் பண்ணிங்கன்னா அனதர் பான் போயிடும் அது மட்டும் இல்லாமல் யூ வில் லூஸ் த கேம் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நைட் ஹெச் த்ரீ செக்கு ஸோ நைட் ஹெச் த்ரீ செக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி சேவிங் மூ கிங் ஹெச் ஒன் கிங் ஹெச் ஒனுக்கு அப்புறம் நைட் எஃப் டூ செக் யூ ஆர் லூசிங் தி ரூக் அண்ட் த கேம் ஸோ அந்த காரணத்தினால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் சப்போஸ் நீங்கள் கிங் எஃப் ஒன் போனீங்கன்னா என்ன ஆகும் இட் இஸ் மேட் இன் ஒன் ஸோ ரொம்ப ட்ரிக்கியான பொசிஷன் வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃபீடேவோட இன்டர்வியூவில் விதித் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எல்லா ட்ரிக்குமே வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணார் பட் எப்படியோ நான் வந்து பொறுமையாக வந்து கேம் என்ன என்னோடய பக்கம் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப கம்ப்ளீட்டாக லாஸ்ட் பொசனில் அவர் ரிசைன் பண்ணிட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதனால் இந்த குயின் சி சிக்ஸ் மோ அடுத்து ஃபாலோ அப் இந்த ரூக் இ ஃபைவெலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அடுத்து நைட் டு டி த்ரீ அட்டாக்கிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டூ எயிட் பேக் ஸோ இங்கே அகைன் நம்ம குயின் எச் த்ரீ செக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ குயின் எச் த்ரீ செக் கிங் ஜி ஒன் ரூக் டெக்ஸ் இ த்ரீ எஃப் கேப்சஸ் இ த்ரீ அடுத்து குயின் டெக்ஸ் ஜி த்ரீ வித் செக்கு பிஷப் டூ ஜி டூ அண்ட் பிஷப் டூ ஜி டூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த என்ன சொல்கிறது அந்த நைட் செக் வந்து இப்போ ஒர்க் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நைட் செக் கொடுத்தீங்க அப்படின்னா கிங் எஃப் ஒன் போகலாம் இப்போ வந்து நான் ரீஸ் நோ மேட் பிகாஸ் நைட் இஸ் டிஃபெண்டிங் ஸோ அதனால் இந்த ட்ரிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பட் சம்மோ வந்து அதை கரெக்டான முறையில் வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அதனால் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் டூ அந்த நைட் டி த்ரீ மூவ் ரொம்ப முக்கியமான மூவ் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பிளாக் வில் வின் த கேம் ஸோ குயின் டி ஃபைவ் குயின் ட்ரேட் கேட்குறாரு ஸோ குயின் ஹெச் த்ரீ ஷேக்கு கிங் ஜி ஒன் பிஷப் டூ ஹெச் சிக்ஸ் இந்த பீஸ் வந்து சும்மாவே இருக்க மாதிரி இருந்தது ஸோ ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி பிஷப் ஹெச் சிக்ஸ் ஆடுறாரு ஸோ நைட் எஃப் ஃபோர் அட்டாக்கிங் த குயின் குயின் சி எயிட் அண்ட் தென் பிஷப் ஜி டூ பிஷப் ஜி டூ ஆடுனதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து கேமை ரிசைன் பண்ணிடுறாரு ஆதிபன் ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இந்த பாஸ்பானை புஷ் பண்ணி குயின் பண்ண போகிறோம் பட் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஒயிட் பிளேயராக வந்து நம்ம இப்போ குயின் பி எயிட் வந்து ஆடலாம் சாரி பிளாக் பிளேயராக ஸோ பி ஃபை புஷிங் த பாஸர் குயின் சி எய்ட் ஸோ ஆக்சுவலாக எந்த மூவ் உங்களுக்கு பெஸ்ட்டு மூவ் அப்படின்றது எதுவுமே இந்த இதில் கிடையாது உங்களுக்கு நீங்கள் இப்போ குயின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணீங்கனாக்கா என்னாகும் சப்போஸ் நீங்கள் குயின் பி அப்புறம் நீங்கள் குயின் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி குயினை மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனதர் பான்விலி லூ லூஸ் ஆகிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன சொல்கிறது ஈஸியாக வந்து இந்த கனெக்டட் பாஸரை புஷ் பண்ணி குயின் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் வந்து குயின் பி எயிட் குயின் சி எயிட் ஆடுறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த வீக்னஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ பி சிக்ஸ் குயின் ஏ சிக்ஸ் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அட்டாக் பண்றாரு இல்லையா டூ ஏ டூ குயின் டி த்ரீ ரூக் பி எயிட் பி செவன் கிங் ஜி செவன் குயின் சி த்ரீ செக் கிங் ஹெச் செவன் ரூக் ஏ ஒன் ட்ராப்பிங் த குயின் ஸோ அதனால இந்த இடத்துல அதான் கம்ப்ளீட்டே லாஸ்ட் கேம் தான் பட் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை தான் இது குயின் கேப்டிஸ் ஏ ஒன் செக் குயின் கேப்டிஸ் ஏ ஒன் பிஷப் ஜி செவன் அட்டாக்கிங் த குயின் குயின் டூ ஏ எயிட் ஸோ இங்கே வந்து நீங்கள் குயினையும் கேப்சர் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் ரூக் இங்கே மூவ் பண்ணாலும் நான் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த குயினை ப்ரோமோட் பண்ணி கேமை வின் பண்ணிவிடுவேன் சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிணா ஐ கேன் த நியூ குயின் அண்ட் வின் த கேம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் வந்து ஒயிட் இஸ் வின்னிங்கிறது எல்லாருக்கும் க்ளியராக புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என் கேமில் வந்து சில மூவோட நிறுத்துறதுனால நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் வந்து பார்க்குறதா இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து விதித்தோட கேம் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் அது ஸ்க்ரீனில் வரும் அதை தொடர்ந்து உங்களுக்கு அதிபனோட ப்ளே லிஸ்ட் இல்லை வேர்ல்ட் கப்போட ப்ளேலிஸ்ட் நான் வந்து இங்கே வைக்கிறேன் ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை பார்க்கலாம் இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்